الشرط السابع من شروط الصلاة استقبال القبلة، استقبال الكعبة، استقبال مكة. அதாவது ஏழாவது நிபந்தனை தொழுகையுடைய நிபந்தனைகளிலே தொழுவதற்கு முன்னால் அவர் கிப்லாவை முன்னோக்க வேண்டும், மக்காவை முன்னோக்க வேண்டும். கிப்லாவுடைய திசையை முன்னோக்கித்தான் அவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது கிப்லாவை முன்னோக்குவது என்பது, அபாவை முன்னோக்குவது என்பது எல்லா தொழுகையிலும், ஃபர்லான தொழுகை, அதேபோன்று உஃபரியான நஃபிலான தொழுகை, அதேபோன்று ஊரில் இருக்கும் பொழுது, வெளியிலே செல்லும் பொழுது, எல்லா நேரத்திலும் பிரயாணியாக இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் அவர் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும். ஆனால் நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையிலே, அதாவது உஹரியான தொழுகையை பொறுத்தவரையிலே, அவர் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது என்ன செய்யலாம், அவருடைய பிரயாணம் அந்த ஒட்டகமோ அல்லது ட்ரெயினோ அல்லது ஏதோ ஒரு அந்த வாகனம் எந்த பக்கம் திசையிலே போகிறதோ அந்த பக்கத்தை நோக்கி அவருக்கு தொழுவதிலே தவறு கிடையாது. ஆனால் தொழுகையை பொறுத்தவரையிலே அவர் பிரயாணத்தில் இருந்தாலும் கட்டாயமாக கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும்.